ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் வந்திருக்கிறது கொழும்பு மாநகர சபையில். ஒரு சேத்திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, விவசாய சேத்திட்டம். அது நகர்ப்புற விவசாய சேத்திட்டம் என்று சொல்கிறாங்க. இலங்கையின் கொழும்பின் மாநகர சபை தான் இது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கொழும்புன்னு சொன்னால் ஒரு நகரம், பில்டிங் சுற்றி வர நிறைய இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு விவசாய திட்டத்தை இங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சு. அதை இன்னைக்கு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நீங்கள் பார்க்குற நேர்மையை தெரியும் எவ்வளவு மரங்கள் இருக்குது. இது ரெண்டு பக்கமும் இருக்குது. ரெண்டு பக்கத்தையும் ரெண்டு தனியார் நிறுவனங்களோடு சேர்ந்து தான் கொழும்பு மாநகர சபை இதை செய்யுது. ஒரு பக்கம் ஒரு தனியார் நிறுவனமும், இன்னொரு பக்கம் இன்னும் ஒரு தனியார் நிறுவனமும் இந்த விவசாய திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஏன் கொழும்பு நகரத்தில் இப்படி ஒரு விவசாய திட்டம் அப்படின்னு நாங்கள் யோசிக்க போனால், அவங்க சொல்கிற அந்த செயத்திட்டம் எப்படின்னு சொன்னால், இந்த கோவிட் காலப்பகுதியாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த பொருளாதார சிக்கல் காலப்பகுதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மக்கள் உணவுக்கு கஷ்டப்பட்டாங்க. அப்படி இருக்கிற நேரம் நகரப்பகுதியிலையும் உணவு, அல்லது அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட வீடுகளில் முடிஞ்ச அளவுக்கு மரக்கறி வகைகள், காய்கறி வகைகளை உருவாக்குறது, அந்த முயற்சியின் ஒரு கட்டமாகத்தான் இந்த கொழும்பு நகரத்தில் இந்த ஒரு விவசாய திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வகை மரங்கள் இருந்துச்சு. கீரை வகைகள் இருந்தது, காய்கறி வகைகள் இருந்தது. சில பெயர்கள் அதில் போட்டிருக்கல, ஆனால் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஒவ்வொரு வகையும் இருந்துச்சு. அது கொழும்பு நகரத்தில், இப்போ நாங்கள் ஒரு கிராமப்புறங்களில் போனால் எப்படி பார்க்கலாமோ அப்படியான ஒரு விஷயத்தை இந்த கொழும்பு நகரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இலங்கையில் உள்ளவங்க இதுவரைக்கும் பார்க்காட்டி கொழும்பு டவுனில் தான் இருக்குது மாநகர சபை, அங்கே வந்து பார்க்கலாம். வெளிநாடு உள்ளவங்களும் இலங்கைக்கு வந்தால் கண்டிப்பாக இதை ஒரு முறை போய் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கிராமத்துடைய ஃபீல் இருக்கும். அந்த இடமும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த பகுதி ஒரு தனியார் நிறுவனம் தான் செய்து, கொழும்பு மாநகர சபையோடு சேர்ந்து. இந்த பகுதியிலையும் பச்சை பசையல் நிறைய மரங்கள், காய்கறி இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நிறைய என்ன சொல்கிறது, கிழங்கு வகைகள், கோவா, கத்தரிக்காய், தக்காளி, இப்படி நிறையா இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது தக்காளி தான். இந்த சேத்திட்டத்துடைய முக்கிய நோக்கம், இப்போ கொழும்பு நகரத்தில் மக்களுக்கு நவீன ஒரு விவசாயத்தை சொல்லிக் கொடுக்கறது, அல்லது அவங்களுக்கு ஒரு ஈடுபாட்டை உருவாக்குறது, யாராவது இது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அது சம்மந்தமாக அவங்களுக்கு உதவி செய்கிறது, உணவு தட்டுப்பாடு இலங்கையில் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இதை செய்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது அந்த கொழும்பு மாநகர சபையின் முன்பகுதி. கிட்டத்தட்ட கொழும்பு மாநகர சபையை பார்க்கும்போது அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ், வெள்ளை மாளிகை மாதிரியே இருக்கும். அந்தளவு பெருசு கிடையாது, ஆனால் அதே மாதிரியே கட்டியிருப்பாங்க. இந்த விவசாய நிலப்பகுதி இன்னும் ஒரு பக்கம், அதாவது கொழும்பு மாநகர சபை கட்டிடத்தின் ரெண்டு பக்கமும் இவங்க இதை செய்திருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு நிறுவனமும், இன்னொரு பக்கம் இன்னொரு நிறுவனமும் தான் இந்த விவசாய சேத்திட்டத்தை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கத்தரி. இந்த இடத்தை பார்க்குற நேரம் எனக்கு தோணுன ஒரு விஷயந்தான், ஒரு நுவரெலியா பக்கம் போன மாதிரி இருந்தது, மத்திய மலைநாடு பக்கம் போன மாதிரி இருந்தது. அதுவும் என்ன சொல்கிறது, இறைச்சல், வாகனம், பில்டிங், சரியான ட்ரஃபிக், அதுக்கு நடுவில் இப்படியான ஒரு விஷயம் செம்மையாக இருந்துச்சு. வந்து பாருங்கள். இந்த இடத்துக்கு நீங்கள் போய் சாதாரணமாக பார்க்கலாம், வெளியில் தான் இருக்கு. ஆனால் பார்க்குற நேரம் நீங்கள் அங்கே செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்கணும். வீடியோ பிடிக்கிறதுக்கு அவங்களுடைய அனுமதியை பெறணும். நானும் அனுமதி பெற்று தான் இந்த வீடியோலாம் எடுத்திருக்கிறேன். பாருங்கள் எவ்வளவு கோவா இருக்கு. இதெல்லாம் பெண்ணாம் பெரிய கோவா.
நீங்கள் நகரங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, கண்டிப்பாக விவசாயம் செய்யலாம், அதுக்கான உதவியை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் என்று சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வீடுகளில் ஏதாவது கொழும்புல இடம் கிடைக்கிறது கஷ்டம்தான், இடம் இருக்கிறவங்க உங்களுடைய வீடுகளில் ஏதாவது சின்ன சின்ன தோட்டங்கள் செய்ய விரும்பினால் நீங்கள் கொழும்பு மாநகர சபையை தொடர்பு கொண்டால் அதுக்கான உதவியை செய்ய அவங்க தயாராக இருக்கிறாங்க. இந்த பட்டுக்காய் இருந்துச்சு, நிறைய தக்காளி, கிழங்கு வகைகள், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கோவாவாக இருக்கலாம், சின்ன சின்ன கீரை வகைகள். இப்போ இந்த வீடியோவை பாருங்கள், சுற்றி வர பில்டிங், பில்டிங்க்கு நடுவில் ஒரு விவசாய தோட்டம், பார்க்குறதுக்கே மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கோவிட் காலத்துக்கு பிறகு தான் நகரத்தில் உள்ள மக்களுக்கு நாங்களும் ஏதாவது செய்யணும், எதிர்காலத்தில் இப்படியான ஒரு சிக்கல் ஏற்பட்டால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் ஒரு சில வீடுகளில் வந்து காய்கறியாக இருக்கலாம், மரக்கறி வகைகளாக இருக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு அவங்க வீட்டிலேயே வந்து அதை வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பித்தாங்க, வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கான ஒரு முன்னேற்பாடாக அல்லது அதை வந்துட்டு இன்னும் ஊக்குவிக்கிறதுக்காகத்தான் கொழும்பு மாநகர சபை இந்த விஷயத்தை செஞ்சுருக்கு. இங்கே இந்த நகரத்துக்கு மத்தியில் இருந்தாலும் இங்கே வர்ற நேரம் பார்க்க போனால் குருவி சத்தம், காக்கா சத்தம், கொக்கி இருக்கும், சின்ன சின்ன பறவைகள் இருக்கும். இந்த வியூவை பாருங்களேன், முன்னாடி ஃபுல்லாகவே பில்டிங், பில்டிங் அப்படியே இறங்கி வர்ற நேரம் விவசாயம். என்ன தான் பில்டிங்காக இருந்தாலும் கடைசியில் சோறு தான் முக்கியம், சாப்பாடு தான் முக்கியம். இந்த ஒரு வீடியோவே உணர்த்தும் கண்டிப்பாக. முடிஞ்ச அளவுக்கு எத்தனை வகை மரங்களை வைக்க முடியும், எத்தனை வகை காய்கறிகளை வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. இலங்கையில் உள்ளவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து வெளிநாடுகளில் இருந்தால் இந்த இடத்தை பார்க்கணும்னு சொன்னால் டவுன் ஹால், இலங்கையின் கொழும்பில் இருக்கிற டவுன் ஹால் என்கின்ற பகுதி தான். இந்த இடத்துக்கு வந்தால் இப்படி நகரத்துக்கு மத்தியில் ஒரு விவசாய தோட்டத்தை ரெண்டு பக்கமும் இருக்கு பார்க்கலாம். விதவிதமான மரங்கள் இருந்தது, விதவிதமான காய்கறிகள் இருந்தது, மரக்கறி வகைகள் இருந்தது, மிளகாயெல்லாம் நிறைய கண்டன், தக்காளி கண்டன், கத்திரிக்காயெல்லாம் நிறைய இருந்தது, கோவா இருந்தது. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க செய்கிறாங்க. உங்களோட வீடுகள்லையும் நிச்சயமாக இடம் இருந்தால் அதுக்கான நீங்கள் விவசாயம் செய்கிறதுக்கு அல்லது சின்ன சின்ன மரங்கள், சின்ன சின்ன காய்கறிகளை உற்பத்தி செய்கிறதுக்கு மாநகர சபை கண்டிப்பாக உதவி செய்கிறதா சொல்லியிருக்கிறாங்க, நானும் போய் கேட்டிருந்தேன். இப்படி பாருங்களேன், அந்த அட்டன்வரலியா பக்கம் நிறைய பேர் விவசாயம் செய்வாங்க, அப்படி விவசாயம் செய்கிற மாதிரியே இருக்குது, அந்த இடம் மாதிரியே இருக்குது கொழும்புல இந்த இடம். ரொம்ப பெரிய இடம், ரெண்டு பக்கமும் ரொம்ப பெரிய அளவில் இந்த விவசாய திட்டத்தை செய்து கொண்டிருக்காங்க. திட்டமெல்லாம் ஆரம்பிக்கிறது ஓகே, இது எத்தனை நாளைக்கு போகுமெங்கிறது தான் பொறுமையாக வந்து பார்க்கணும்.
என்ன சொன்னா இலங்கையின் சூழ்நிலை எப்பவும் அப்படித்தான் இருக்கும். ஆரம்பிப்பாங்க, முடிக்கிறது தான் கொஞ்சம் வித்தியாசமாக முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை மாதிரி இருக்கும், ஒயிட் ஹவுஸ் மாதிரி பாருங்க. இலங்கையுடைய மாநகர சபை, கொழும்பு மாநகர சபை, இதுதான் ஒயிட் ஹவுஸ் மாதிரியே தான் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள்.